விவசாயிகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி நேற்று தொடங்கி வைத்தார். விவசாய பொருட்களை பாதுகாக்கவும் குளிர்சாதன வசதி கொண்ட சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தவும் வேளாண் உள்கட்டமைப்பு நிதிக்காக 1,00,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இதன்படி இந்த திட்டத்தை தில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிதியத்தின் மூலம் 3% வட்டியில் 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்தாலே அதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் சுமார் 8,55,00,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 17,100 கோடி ரூபாய் நிதியையும் பிரதமர் விடுவித்தார். பின்னர் விவசாயிகளுடன் உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களை நேரடியாக விற்பனை செய்ய முடியும் என்றும், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விவசாயிகளையும் விவசாய தொழிலை சார்ந்தவர்களையும் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். कृषि से जुड़ी सुविधाएं तैयार करने के लिए 1,00,000 करोड़ रुपए का विशेष फंड लॉन्च किया गया है. आज के पवित्र दिन पर लॉन्च किया गया है. इससे गांवों गांवों में बेहतर भंडारण, आधुनिक कोल्ड स्टोरेज की चेन तैयार करने में मदद मिलेगी और गांव में रोजगार के अनेक अवसर तैयार होंगे. சிறு விவசாயிகளுக்கும் பலன் ஏற்படும் வகையில் கிசான் ரயில் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் விவசாயிகள் தங்களது வேளாண் உற்பத்தி பொருட்களை உரிய நேரத்தில் நகரங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மும்பை, புனே ஆகிய நகரங்களையும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் இந்த கிசான் ரயில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பசுமையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் நுகர்வோருக்கு உடனடியாக கிடைக்கும் என்றும், லாரிகளில் கொண்டு செல்வதில் ஏற்படும் செலவை காட்டிலும் கிசான் ரயில் மூலம் கொண்டு செல்வதால் செலவினங்கள் குறையும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டாா்.